என் பேர்ல ஆரம்பிக்கிற கம்பெனி நல்லா வரணும்னு டென்ஷனா? தோத்துட்டா ஏதோ என் பேரை வச்சதுதான் காரணம்னு சொல்லுவாங்களோன்னு பயப்படுறீங்களா? டேக் இட் ஈஸி கார்த்தி, எல்லாமே நல்லபடியா நடக்கும். உங்களுக்கும் எனக்கும் சரி, எது தப்பு எது கரெக்டுன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா சாமிக்கு எல்லாமே தெரியும். சாமி சரியானது மட்டும்தான் செய்யும். இந்த பென்ட்ரைவ் எங்கே இருக்கட்டும், எல்லாரும் ஹாலுக்கு போலாம். என்னங்க இப்படி ஒரு சிக்கலை உண்டு பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நானும் எரேஸ் பண்ணலாம் தான் அந்த பென்ட்ரைவே எடுத்தேன். கரெக்டா அங்க நிலை வந்துட்டா. நான் கொடுக்காம சமாளிச்சு பார்த்தா முடியல. வாங்கிட்டா நிலா கேட்டான்னு பென்ட்ரைவ் அவகிட்ட கொடுத்தீங்க. உங்க அம்மா பூஜை பண்ணணும்னு சொன்னாங்க, அத பூஜை பண்ணீங்க. அதோட அதை எடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே? நான் கேட்காம இருந்திருப்பேனா? என் கண்ணெல்லாம் இந்த பென்ட்ரைவ் மேலதான் இருந்தது. எடுக்கலாம் தான் போனேன். பூஜை பண்ற நேரத்துல உடனே எடுக்க வேண்டாம். இப்ப நம்ம வீட்டுக்குள்ள எந்த திருடா வரப்போறா? சாமி முன்னாடி இருக்கட்டும் விடுன்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் உங்க அஜாக்கிறது தான் காரணம். அதுல உள்ளதை அழிக்கணும்னா கார் எங்கேயாவது வெளியில எடுத்துட்டு போய் அங்க வச்சு அழிச்சிட்டு வந்திருக்கலாம். இங்கேயுமா வந்து கையில வச்சுக்கிட்டு வேடிக்கை காட்டுவாங்க? இப்படிதான் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. எது நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சேனோ அது நடக்க போகுது. நிலா நேர்ல பார்த்த சாட்சி இருக்குன்னு சொன்னதும் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. இத அவ கையில கடிச்சது அவ்வளவுதான். ஏன் வாழ்க்கை தான் வீணா போச்சு? உங்க வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு நினைச்ச அதுக்கும் ஆபத்து வந்து நிக்குதே. பிரியா நீ பயப்படாத. கம்பெனி டீடைல்ஸ் இருக்கிற இந்த பென்ட்ரைவ் அங்க வச்சுட்டு அந்த பென்ட்ரைவ் நம்ம எடுத்துருவோம். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால யாருக்கும் எந்த வித்தியாசமும் தெரியாது. இது எடுத்து போட்டு பார்த்தா கூட கம்பெனி டீடைல்ஸ் தான் இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியை நாம சுட்டுக்கிற மாதிரி தான். அது கையில கிடைச்ச உடனே முதல் காரியமா அதுல உள்ளதை அழிச்சிட்டு அந்த பென்ட்ரைவ் யார் கைக்கும் கிடைக்காத அளவுக்கு கையோட குழி தோண்டி புதைச்சிருங்க. கண்டிப்பா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. சரி முதல்ல அந்த பென்ட்ரைவ் எடுக்கலாம் வாங்க. எங்க இருக்கு? இந்த தட்டல தான் வச்சு உங்க பூஜை பண்ணாங்க. இதுல தான் இருந்தது. இங்க தான் இருந்துச்சுனா அப்ப எங்க போச்சு? ஐயோ இப்ப அது எங்க இருக்குன்னு தேடி அணு அணுவா சாகிறதுக்கு மொத்தமா செத்து போயிடலாம். பிரியா அந்த பென்ட்ரைவ் யார் கையில கிடைச்சிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் எனக்கு புரியல. அது யார் கையில கிடைச்சாலும் ஆபத்து தான். அதுல இருக்கிறத யார் பார்த்தாலும் நமக்கு ஆபத்து தான். கடவுளே ஏன் இப்படி எனக்கு சோதனைக்கு மேல சோதனையா கொடுக்கற? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சும்மா நிக்காம தேடி பாருங்க. பூஜை பண்ணதுக்கு அப்புறம் சாமி முன்னாடி இருக்கட்டும்னு அம்மா தான் சொன்னாங்க. வேற யாரும் எடுத்துட்டு போறதுக்கு சான்ஸே இல்ல. அப்ப இங்க இருந்தது எங்க போயிருக்கோம்? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல இந்த பென்ட்ரைவை வேற யாரோ ஒரு லேடி கேட்டு அவங்க கிட்ட கொடுக்க வந்ததுதான் அந்த ரூம் பாய் சொன்னான். அது நிலா வருதுருந்தா அந்த எவிடன்ஸ் கிடைக்காதது பத்தி நிலா என்கிட்ட சொல்லிருப்பாளே. ஆமா அது நிலா இல்ல. அப்ப அது உங்க அம்மாவா தான் இருக்கணும்.
அம்மா வா அனிக்கு நான் வந்ததோ இந்த துருவி துருவி விசாரிச்சாங்க பூஜை பண்ணனும்னு அவங்க தான் சொல்லிருக்காங்க சாமி முன்னாடி வைக்கணும்னு அவங்க தான் சொல்லிருக்காங்க ஒருவேளை அவங்க எடுத்துட்டு போறதுக்காக தான் அப்படி சொல்லிருக்காங்களோன்னு தோணுது கரெக்ட் அப்படி தான் இருக்கணும் நான் இப்போ என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் வேண்டாம் அது எங்க அப்பா புதருக்குள்ள இல்லன்னு சொல்ற மாதிரி ஆயிடும் நாமளா போய் அவங்க வலையில விழுந்திர கூடாது டியிலே பண்ற ஒவ்வொரு செகண்டும் நமக்கு பெரிய டேஞ்சர் தான் அப்புறம் என்னதா பண்றது அது யார் கண்ணல பட்டாலும் போச்சே அந்த பயோ உங்களை விட எனக்கு தான் ಜಾஸ்தியா இருக்கு இப்போ அது யார் கையில இருக்கும்னு தெரியலையே நான் சந்தேகப்பட்டது உண்மைதான் அந்த ரூம் பாய் சொன்னதும் உண்மைதான் போதையில இருந்த கார்த்திக்கு ஹெல்ப் பண்ண பிரியா ரூமுக்கு கூட்டிட்டு போயிருக்கா நம்பி போனவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கான் அதத்தான் அந்த ரூம் பாய் கிட்ட அழுதுகிட்டு பிரியா சொல்லிட்டு போறா அப்ப எல்லாரும் கேட்டப்ப ஏன் கார்த்திக்கு அந்த பிரியா காட்டி கொடுக்கல ஃப்ரெண்டோட புருஷன் பரிதாபம் பார்க்கறாளா இல்ல ஃப்ரெண்ட் வாழ்க்கை கெட்டு போய்டுமேன்னு மறைக்கறாளா அவதான் அப்படினா இந்த கார்த்திக்கும் நமக்கிட்ட வாய திறந்து எதுவுமே சொல்லல நிலாவ தவிர இன்னொருத்தி கிட்ட மனச பறி கொடுக்கற அளவுக்கு அவன் மோச இல்லையே நடந்தது கூட்டி கழிச்சு பார்த்தா கார்த்திக் குற்ற உணர்ச்சியில நடந்தத மறைக்க பார்க்கணும் பிரியா பரிதாபத்துல உண்மைய சொல்லாம மறைக்கணும் ஆனா இதுல எதுவுமே தெரியாம தாம் புருஷன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு தெரியாம ஏமாத்தினவனையே உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன்னு நிலா சபதம் போட்டிருக்கா பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அவனை தேடிட்டு இருக்கா இப்போ எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் நிலாவுக்கு தெரிஞ்சா அவ என்ன செய்வா அவ என்ன வேணாலும் செய்ய நினைக்கட்டும் இதுல நமக்கு லாபம் என்ன நிலா நீ உன் ஃப்ரெண்ட் பிரியாவை இங்க கூட்டிட்டு வந்தது வீட்டை விட்டு போனவள மறுபடியும் காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தது எல்லாம் நீ அவளுக்கு செஞ்ச நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்க அது அவளுக்கு செஞ்ச நல்லது இல்ல எனக்கு செஞ்ச நல்லது உன் புருஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறான் கம்பெனி அதுவும் உன் பேர்ல உனக்கு இனிமே கம்பெனியே இல்லாம போக போகுது இந்த பென் டிரைவ்ல இருக்கிறத எல்லாரையும் பார்க்க வைக்கிறேன் அந்த பிரியாவை கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன் எல்லா இடத்துலயுமே தேடியாச்சு எங்கேயுமே காணோனா இப்ப என்ன பண்றது நிலா சுஜாதா
என்ன கார்த்திக், நிலாவுக்கானும் நீயும் பிரியாவும் மட்டும் இங்க இருக்கீங்க? இங்க என்ன பண்றீங்க? இல்ல அது வந்து பென்ட்ரைவ் தேடிதானே வந்த? இல்லம்மா. நீ இல்லன்னு சொன்னாலும் எனக்கு தெரியும் எதை தேடிதான் நீ வந்தன்னு. அண்ணி எது கூப்பிட்டீங்க? நீலாம்பரி கூப்பிட்டா அதுக்கு ஒரு காரணம் இல்லாமையா இருக்கும். ஆமா சுஜாதா, ஒரு முக்கியமான காரியத்துக்காக தான் கூப்பிட்டேன். நிலா பேர்ல ஆரம்பிக்கிற கம்பெனி டீடைல்ஸ் இருக்கிற பென்ட்ரைவை வச்சு நாம பூஜை பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து பார்க்கலான்னு ரூமுக்கு போனேன். அப்புறம் எதுக்கு நாம மட்டும் தனியா பார்க்கணும், எல்லாரோடையும் சேர்ந்து பார்க்கலான்னு இங்க எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும், ஒவ்வொன்னையும் பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்னது இன்னும் பார்க்கலையா? ஆமா, அது மட்டும் இல்ல, இப்ப நான் அந்த ரூம்குள்ள வச்சு பார்த்தா சந்தோஷத்துல மயங்கி கீங்கி விழுந்துட்டா. ரூம்குள்ள என்ன நடந்துச்சுன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? இல்ல தெரியாததா? அதான் நான் இப்ப வெளியில வந்துட்டேன். என் முகத்தை பார்த்தா சந்தோஷமா வந்திருக்கேனா இல்ல சங்கடமா வந்திருக்கேனான்னு கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இப்ப அந்த ரூம்ல இருந்து நான் வேகமா வெளியில வந்து உங்ககிட்ட அழுதுகிட்டே பேசினா நீங்க என்ன நினைப்பீங்க? அது ரூம்ல ஏதோ நடக்க கூடாது நடந்துருக்குது அப்படின்னு நினைப்போம். சேச்ச, நான் அழுதுகிட்டு வந்ததுனால அப்படி நினைச்சிட முடியுமா? நீ சொல்லு பிரியா, நீ என்ன நினைப்ப? கார்த்திக பாக்குற, கார்த்திக கேக்காம எதுவுமே செய்ய மாட்டேன்னு எடுத்துக்கறதா? இல்ல கார்த்திக கேட்டுதான் எல்லாமே செய்வன்னு எடுத்துக்கறதா? இல்ல பிரியா அப்படி இருக்கானா அதுக்கு காரணம் இருக்கண்ணே. அவளுக்கு மாத்திரை சுடுதண்ணி இதெல்லாம் நான் கொண்டு வரேன்னு சொன்னா கூட கேட்காம மாப்பிள்ளே கொண்டு போய் கொடுக்கறாரு. அந்த அளவுக்கு பிரியா மேல அன்பா இருக்காரு, அதனால பிரியா மாப்பிள்ளை அப்படி பாக்குறாளோ என்னவோ. ஓஹோ அப்படியா, அவங்களுக்குள்ள அப்படி ஒரு நெருக்கம் இருக்கா? அது எனக்கு தெரியாது. நிலாவோட ஃப்ரெண்டுங்கிறதுக்காக இவ்வளவு பாசம் காட்டுறானா? போற போக்க பார்த்தா பிரியா பேர்ல ஒரு கம்பெனி ஓபன் பண்ணாலும் பண்ணுவான் போல இருக்கே. என்ன எல்லாரும் பயங்கர சந்தோஷமா இருக்கீங்க, என்னன்னு சொன்னா நானும் சேர்ந்து சிரிப்பேன்ல. பின்ன உனக்கு சொல்லாம்ல, உனக்கு தெரியாமல இத முக்கியமா நீதான் தெரிஞ்சுக்கணும். ஏனா இதுல முக்கியமான கேரக்டரே நீதான். நான் முக்கியமான கேரக்டரா? எனக்கு புரியல. நிலா, உ மேல கார்த்திக் எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கிறது உனக்கு தெரிய வேண்டாமா? உனக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் அது தெரியணும். அம்மா அதெல்லாம் வேணாமா, சொன்னா கேளுங்கம்மா. டேய் நீ சும்மா இருடா, உனக்கு எதை ரகசியமா வச்சுக்கணும் எதை வெளியில ஓபனா சொல்லணும்னு கூட தெரியாது. கம்பெனி டீடைல்ஸ் இருக்கிற பென் டிரைவ் தானே? அதான், அதேதான். அப்போ ப்ளே பண்ணுங்க. எனக்கும் இது இப்பவே உங்கிட்ட காட்டணும்னு இருக்கு பாரு. அப்படி நாங்களும் சேர்ந்து பாக்குறோம். நீங்களும் பாக்கலையா? நீங்க பார்த்த மாதிரி சொன்னீங்க. எல்லாம் ஒரு கெஸ் தான். வாங்க உட்காருங்க. நிலா எப்படி வந்து உட்காரு? உட்காரு
என்ன, இந்த அம்மாவுக்கு நிலானாலே பிடிக்காது. அவங்க பேர்ல ஆரம்பிக்கிற கம்பெனி மேல இவங்க ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க? வா, கொஞ்சம் பக்கத்துல வா, அப்பதான் நல்லா தெரியும். என்னத்த எனக்கு ரொம்ப பிரெஃபரன்ஸ் கொடுக்கறீங்க? நீ இந்த வீட்டோட அதிர்ஷ்ட தேவதை இல்லையாமா? அதனாலதான். நான் மட்டும் இல்ல, கார்த்திக் உனக்கு எவ்வளவு பிரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அப்படியா? நிலா, உன் கையாலே ஆன் பண்ணுமா? இதெல்லாம் இப்ப வேண்டாம், வேற ஏதாவது நல்ல நேரத்துல பாத்துக்கலாம். ஏப்பா, இதுவே நல்ல நேரம் தான்பா. ஆமா கார்த்தி. என்ன மாப்பிள்ள, ஏன் இப்ப இவ்வளவு வெக்கப்படுறீங்க? அம்மா அம்மா, எனக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்கம்மா, எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது, நானும் உட்காந்து பாக்குறேன். ஏய், நீ போய் சமையல் வேலைய பாக்காம இங்க வந்து நிக்கிறியா? அம்மா, இப்பதாம ஒல வச்சுட்டு வந்திருக்கேன், இன்னும் கொதிக்கவே இல்ல. நிலா, நீ பிளே பண்ணுமா. அம்மா பிரியா எங்க? நீ ஒழுங்கா சமையல் கட்டில நின்னு இருந்தா இப்படி ஆயிருக்குமா? அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. பிரியா, உன்னை யார் இங்க வர சொன்னது? ஏற்கனவே இங்க இருக்கிற பிரச்சனையை தாங்கிக்க முடியல. கொதிக்கிற தண்ணிய கால ஊத்திக்கிட்டு நிக்கிறிய, இது பார்க்கும் போது எனக்கு வலிக்குது. எப்படி தாங்க போற இந்த வலிய? சரி விடு, இது சரியாயிடும். வாங்க, அந்த வீடியோவை பார்க்கலாம். பாத்துப்போ. உக்கார். உக்கார். ஆன் பண்ணனிலா, உன் கால் இந்த மாதிரி இருக்கு, அத பாக்கலன்னா இப்ப என்ன உனக்கு? எனக்கு அத பார்த்தா வலியெல்லாம் போயிடும், அதான் போட சொல்றேன். போட வேண்டான்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தா இப்ப இவளே ஆன் பண்ண சொல்றாளே. அந்த போல்டர்தான், ஓபன் பண்ணனிலா. நல்லா பாருங்க, சும்மாவா? சாமி முன்னாடி வச்சே பூஜை பண்ணதாச்சே, இன்னும் நிறைய இருக்கு. அந்த டிசைன் பாருங்க, அந்த ப்ராஜெக்டோட லே அவுட்டே அதான். இதான் இந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ். இதான்
இப்பதானே அந்த வீடியோவை பார்த்தோம். அதுக்குள்ள எப்படி பென்ட்ரைவ் மாறுச்சு? என்ன இந்த அம்மாக்கு நிஜமாவே மூளைகளை குழம்பிடுச்சா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனியை பத்தி காட்டுறதுக்கு வாய் நிறைய பல்லா வச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப என்னடானா ஏழை கையை கடிச்ச மாதிரி பாக்குறாங்க. ஒண்ணும் புரியலையே. ரொம்ப சூடான தண்ணிய வேணும்னே நீ காலில் ஊத்திட்ட. தி ஃபர்ஸ்ட் எய்ட்ல எந்த அளவுக்குன்னு தெரியல. நீ வா டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாம். இல்ல சார், வேண்டாம், சரியாயிடும். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் மட்டும் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இருந்தாலும் நீ இப்படியா பண்ணுவ? சூடான டீ கிளாஸ கையில பிடிச்சாலே அப்படி அறியும். எப்படி உனக்கு கொதிக்கிற தண்ணியை காலில் ஊத்திக்கிற அளவுக்கு தைரியம் வந்துச்சு? வேற வழி இல்ல சார். நிலாவுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அந்த உண்மை தெரிய போதுன்னு நினைக்கும் போது அவங்க கவனத்தை திருப்ப எனக்கு அதை விட்டா வேற வழி தெரியல. சரி, அந்த வீடியோவை மாத்தினீங்களே, அந்த பென்ட்ரைவ் எங்க? இந்த சின்ன பென்ட்ரைவ் என்ன பாடுபடுத்துது? இது கையில இருக்கிற வரைக்கும் நமக்கு கஷ்டம்தான் சார். முதல்ல அதை எங்கேயாவது கொண்டு போய். பிரியா, பிரியா!